இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செவன் சீட்டருக்கான டிமாண்ட் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் மாருதி சுசுகி எர்டிகா, மறுபக்கம் இனோவா கிறிஸ்டா அப்படின்னு ரொம்பவே வைடா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இந்தியாவோட செவன் சீட்டர் செக்மெண்ட். ஆனா இந்த ரெண்டு கார்களோட சக்சஸ்க்கு நடுவுல மற்ற எந்த நிறுவனங்களுமே காம்பீட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா லான்ச் பண்ண கியா காரன்ஸ் ஓரளவுக்கு டீசென்டான சக்சஸ் பெற்றிருக்காங்க. ஹோண்டா நிறுவனம் ஏற்கனவே இந்தியாவில இந்த செவன் சீட்டர் செக்மெண்ட்ல ஹோண்டா பிஆர்வி மற்றும் மொபிலியோ போன்ற கார்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கார்கள் ஒரு ஹேஷ்பேக் காரோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தெரிஞ்சதுனால அதிக கவனம் இருக்காமலேயே போயிடுச்சு. இந்த வார கிவ் இட் டு இந்தியா சீரிஸ்ல ஹோண்டா பிஆர்வி காரை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஹோண்டா செவன் சீட்டர்ஸ் மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி லுக்ல இருக்கு இந்த புதிய பிஆர்வி. ஹோண்டா N7X கான்செப்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா கரண்டா ஃபுல்லி ப்ரொடக்ஷன் வெர்ஷன்ல குளோபல் டெபியூ பண்ணிருக்காங்க இந்த பிஆர்விய. மாருதி சுசுகி XL6, கியா காரன்ஸ் போன்ற கார்களுக்கு பர்ஃபெக்டான காம்படிஷனா இருக்கும் இந்த பிஆர்வி. கிட்டத்தட்ட 4.5 மீட்டர் லென்த்ல இருக்கிற புதிய பிஆர்வி 220mm அப்படிங்கிற எக்ஸ்ட்ராடினரி கிரவுண்ட் கிளியரன்ஸோட வர்றதுனால இந்தியன் ரோட்ஸ்க்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும். புதிய பிஆர்வியோட ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளீன் அண்ட் எலிகண்டா இருக்கு. ராப் அரவுண்ட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ், ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் அப்படின்னு ஒரு மோர் ஆஃப் த எஸ்யூவி லுக்லயே இருக்கு இந்த புதிய பிஆர்வி. ஃபீச்சர் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் கீலெஸ் என்ட்ரி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப், ஹோண்டா சென்சிங் சூட்ல லேன் வாட்ச் கேமரா, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் டிபார்ச்சர் வார்னிங் போன்ற அட்வான்ஸ் ஃபீச்சரோடையும் இருக்கு இந்த புதிய பிஆர்வி. 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஹோண்டா சிட்டில வர மாதிரியே இந்த கார்லயும் கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி ஹோண்டா கிட்ட 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் அவைலபிளா இருக்கு. ஹோண்டா அமேஸ் மற்றும் சிட்டி கார்களை மட்டும் நம்பி ரொம்ப நாள் இந்தியால சஸ்டைன் பண்ண முடியாது. இதன் காரணமா பிஆர்வி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்டான சாய்ஸ் ஆயிருக்கும். 10-12 லாக்ஸ் பட்ஜெட்ல இந்த புதிய எஸ்யூவி லுக்கிங் பிஆர்விய இந்தியால லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மிட் லெவல் செவன் சீட்டர் செக்மெண்ட்டுக்கு ஒரு புதிய புஷ் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. புதிய அப்டேட்டட் ஹோண்டா பிஆர்விய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.